அண்ணா குட் ஈவினிங் டாக்கண்ணா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். பயிற்சி 1.2 பார்க்கலாமா அடிக்கண்ணே? பார்க்கலாம் மேம். ஒரே நிமிஷம். பயிற்சி 1.2 ரைட்டா? உறவுகள். என்னடி கண்ணே? உறவுகள். உறவுகள். சரி இப்ப உறவுகள் அப்படின்றோம்ல அடி கண்ணே, உறவு அப்படின்றோமா? உறவு அப்படின்னா அது எதனுடைய உட்கணம்? உறவா கார்டீசியன் பெருக்கலின் உட்கணம். வெரி குட் ராகண்ணா, கார்டீசியன் பெருக்கலின் உட்கணம். உறவானது கார்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம். சரி கார்டீசியன் பெருக்கல்ன்றது என்ன? எதனுடைய? வெரி குட், வரிசை ஜோடிகளினுடைய கணம். வரிசை ஜோடிகளினுடைய கணம் வந்து கார்டீசியன் பெருக்கல். புரியுதுங்களா? உறவு என்பது கார்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம். அப்ப அந்த உறவுகளும் வரிசை ஜோடிகளாக தான் இருக்கும். அந்த வரிசை ஜோடிகள் எதனுடைய உறுப்பா இருக்கணும்? அந்த கார்டீசியன் பெருக்கலினுடைய உறுப்பா இருக்கணும். புரியுதாடாக்கண்ணா? உறவுகளையும் வரிசை ஜோடியா கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய அந்த வரிசை ஜோடி எதனுடைய உறுப்பா வரணும்? உறவுல கொடுக்கக்கூடிய வரிசை ஜோடி எதனுடைய உறுப்பா இருக்கணும்? வெரி குட் ராகண்ணா, வெரி குட் ராகண்ணா. கார்டீசியன் பெருக்கலினுடைய உறுப்பா இருக்கணும் ரைட்டா? இல்ல அப்படின்னா உட்கணமா இருக்கணும். அந்த உறவுகள் வரிசை ஜோடின்னு ஒரு குறிப்பிட்ட வரிசை ஜோடியா எடுத்து உறுப்பா இல்லையான்னு பாருங்க. எல்லா வரிசை ஜோடியும் வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிடலாம்? உட்கணம்னு சொல்லிடலாம். அந்த R1 R2 கொடுப்பாங்கல்ல, அது வந்து A கிராஸ் B னுடைய உட்கணம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப யாராவது ஒருத்தர் கணக்க படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீங்க? மொதோ கணக்கு அமிதா படிக்கிறேங்க மேம். படிமா. A=1,2,3,7 மற்றும் B=3,0,-1,7. இவ்வளவு வேகமா படிக்க கூடாது. இவ்வளவு மொதோதரம் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் பொறுமையா படிச்சா மனசுக்குள்ள ஏறும். அப்ப என்ன ஆகும்னா, இங்க குடுத்திருக்க வரிசை ஜோடிய பார்த்தோன்னே உறவா உறவில்லையான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கூட விளக்கத்துக்கு போயிடலாம் நம்ம. சரியா டாக்கண்ணா? அதனால தெளிவா ஏ கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்குது நித்யா சொல்லு. என்னென்ன உறுப்பு இருக்குதுன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லணும். இப்படிதான் பதில் சொல்லுவேன். ஏகணத்துல என்னென்ன உறுப்புமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 1, 2, 3, 7. 1, 2, 3, 7. தீபிகா என்னென்ன உறுப்புகள் இருக்கு? தீபிகா 0-1. புரியுதுங்களா? ஏற்றத்தாழ்வு இருக்கணும். பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும்? அழகா இருக்குது பாரு. ஏன்னா ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து ஏக்கும் வித்தியாசம் சொன்னோம். சொன்னமா சொல்லலையா? ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னா, கவனி, ஏயிலிருந்து பிக்கான உறவுனா ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏகணத்துல இருக்கணும் வரிசை ஜோடியில, ரெண்டாவது உறுப்பு பீகணத்துல இருக்கணும். அதனால நம்ம படிக்கும் போது அழகா படிக்கணும். பின்வருவனவற்றுள் என்ன கொடுத்திருக்காங்க? ஏயிலிருந்து உறவுகள் ஆகுமா? எத்தனை கொடுத்திருக்காங்க? எத்தனை உட்பிரிவுகள் கொடுத்திருக்காங்க? எத்தனை சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க? 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க ரைட்டா? ஃபர்ஸ்ட் கணக்கு ஃபர்ஸ்ட். இது யார் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஜோடி யாரு? அமிதா படிக்கிறாங்க கண்ணே. இதுல ஒரு சின்ன க்ளூ சொல்றேன் பாருங்க கண்ணே. முதல்ல நீங்க விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அத பார்த்த உடனே உறவா உறவில்லையான்னு சொல்ல முடியுதான்னு பாருங்க. அப்புறம் நம்ம விளக்கத்துக்கு போலாம். ஏன் உறவு இல்லனா ஏன் உறவு இல்லைன்னு சொல்லுங்க. உறவுன்னா ஏன் உறவுன்னு சொல்லுங்க. சரியா? அதனால புக்க வச்சுக்கோங்க. தெளிவா எனக்கு பொறுமையா சொல்லணும். சொல்றாங்க. அதனால நான் புக்க ஷேர் பண்ணல. புக்க பக்கத்துல இருக்கா? சொல்லிடாதே. சொல்லிடாதே.
ஃபர்ஸ்ட் இது உறவு அல்லங்க மேம் முத ஜோடிய சொல்லிடு சொல்லடாக நான் புக்க வேற காட்டல நானு உறவு அல்ல ரைட்டா ஏண்டா கண்ணா உறவு அல்ல இப்ப புக்க பாட்டா சரி உறவு அல்லன்ட்டா பாப்பா ரெண்டு கமா ஒண்ணு ஏழு கமா ஒண்ணு உறவு அல்ல அப்படின்னு சொல்லிருக்கா ஏண்டா கண்ணா உறவு அல்ல மேம் பில வந்து பிளஸ் ஒன்னு இல்லைங்க மேம் மைனஸ் வெரி குட்ரா கண்ணா இந்த ஒண்ணு அப்படின்றது எந்த கணத்துல இல்ல பி கணத்தினுடைய உறுப்பாக இல்லை அதனால பார்த்த உடனே சொல்லிட்டா புரியுதுங்களா பார்த்த உடனே இது என்னன்னு சொல்லிட்டா உறவு அல்ல அப்படின்னு சொல்லிட்டா பாப்போம் ரைட்டா 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 ஏன்னா டூ மார்க்ல கேட்கும் போது நமக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண தெரியணும் ஒன் மார்க்ல கேட்டா ஆன்சர் பண்ண தெரியணும் கொஞ்சம் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அமிர்தா என்ன விளக்கம் கொடுப்பீங்க உறுப்பு அல்ல அடுத்தது ஒண்ணு ஒரு ஜோடி உறுப்பு அல்லனால அது உறவு அல்லதான் ஆனா நம்ம கொஞ்சம் புரிதலுக்காக இதையும் எழுதுறோம் உறுப்பு அல்ல ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல எனவே புரியுதாடாக்கண்ணா புரியுதா புரியலையா புரியுதா தேர்ஃபோர் ஆர் ஒன் ஆனது என்னது என்னது ஏயிலிருந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல இல்லாட்டி உறவு இல்லை எப்படி வேணாலும் எழுதலாம் ரைட்டா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுதா அதனால இத பார்த்த உடனேயே உறவா உறவு இல்லையான்னு சொல்லுங்க முத அப்புறம் நம்ம இந்த விளக்கத்துக்கு போய்க்கலாம் சரியா புரிஞ்சுதா ஒரு நிமிஷம் இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு புரிஞ்சிருச்சு அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியுது செகண்ட் செம்முக்கு போலாமா முத உறவா உறவு அல்லவான்னு சொல்லணும் யார் செகண்ட் செம் சொல்றீங்க வரிசை ஜோடிய பாத்துக்கிட்டியா அடிக்கண்ணு பாத்துக்கிட்டேங்க மேம் மேம் ஆர் டூ ஆனது ஆர் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கமா ஒண்ணுங்க மேம் ரைட் மைனஸ் ஒன்னு கமா ஒண்ணு மைனஸ் உறவா உறவு இல்லையா ஆர் இல்லைங்க மேம் உறவு இல்லைங்க மேம் உறவு அல்ல ரைட் உறவு அல்ல மேம் ஏண்டா கண்ணா உறவு அல்ல மேம் ஏன் ஒரு இல்லைன்னா ஏ கணத்துல வந்துட்டு மைனஸ் ஒன் இல்லைங்க மேம் வெரி குட் ராகண்ணா மைனஸ் ஒன்னுன்றது ஏ கணத்துல உறுப்பாவே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த வரிசை ஜோடியானது ஏ கிராஸ் பியினுடைய உறுப்பாக இருக்க முடியுமா முடியாது மைனஸ் ஒன்னு கமா ஒன்னானது ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல அல்ல புரியுதா அடிக்கண்ணே புரிஞ்சுதா புரியலையா அதனால என்ன சொல்லணும் ஆர் டூ ஆனது ஆனது ஏ கிராஸ் பி இன் இல்ல உறவு அல்ல இருந்து ஏ இல் இருந்து ஒரு ஏ மேம் ஆர் டூ ஆனது ஏ இல் இருந்து பி கான உறவு அல்ல மேம் வெரி குட் ஏ இல் இருந்து பி கான உறவு அல்ல அவ்வளவுதான் சொல்லலாம் புரியுதா ஏன்னா இந்த ஒரு ஜோடி ஒரே ஒரு ஜோடி ஏ கிராஸ் பில இல்ல அப்படின்னாலும் அந்த முழுசுமே என்னது உறவு அல்ல அடுத்தது மூணாவது போலாமா யாரு யார் சொல்றீங்க மூணாவது தீபிகாவா கணக்கு பாக்குறியாடா கண்ணா பாத்துட்டியா சொல்லு ஆர் த்ரீ ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ கமா மைனஸ் ஒன் ஏழு கமா ஏழு ஒன்னு கமா மூணு ரெண்டு கமா மைனஸ் ஒன்னு ஏழு கமா ஏழு ஒன்னு கமா மூணு இந்த மூன்று வரிசை ஜோடியும் இதுக்குள்ள வருமா வராதான்னு மட்டும் பாருங்க பாருங்க வெரி குட் ரா நீ படப்படன்னு சொல்றடி மேடு இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியணும் வெரி குட் ரெண்டுல இருந்து மைனஸ் ஒன்னு கண்டிப்பா வரிசை ஜோடி ஃபார்ம் ஆகுது அடுத்தது
அப்ப என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இப்ப எல்லா வரிசை ஜோடியும் வந்துருச்சா, அதனால உறுப்பு சொல்லலாமா உட்கணம் சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்? ஆனது உட்கணம். ஏன் உட்கணம்னு சொல்றோம், ஆர்த்ரின்றது என்னது? உறவு. உறவானது கார்த்தீசியன் பெருக்கலினுடைய உட்கணம் தானே. அதனால ஆர்த்ரி ஆனது ஏ கிராஸ் பியினுடைய உட்கணம். எனவே எனவே என்ன சொல்லலாம், ஏ கிராஸ் பியின் உறவு. கண்ணே கண்ணே, ஏ கிராஸ் பியின் உறவுன்னு சொல்லுவாங்களா? ஏயில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கடி கண்ணே. அவசரப்படக்கூடாது. ஏயில் இருந்து இவ்வளவு அழகா கான்செப்ட் தெரிஞ்சுட்டு கடைசியா எழுதுறத எவ்வளவு வேகமா தப்பு பண்றப்பாரு. எவ்வளவு அழகா சொன்ன, ஏயில் இருந்து பிக்கான உறவு. ரைட்டா ரைட் இல்லையா? புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? புரியுது. ரைட்டா அடி கண்ணே? உங்க ஷெரின் கார்ட்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம். சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. அடுத்த போர்ஷன் யாருடா கண்ணா சொல்றீங்க? சொல்லு கண்ணு, சொல்லு கண்ணு. ஒவ்வொரு வரிசை ஜோடியும் பாக்கலாமா? ஏழு கமா மைனஸ் ஒன்னு, ரைட்டு. ஜீரோ கமா மூணு இல்லைங்க மேம். இல்ல, ஜீரோ கமா மூணுன்றது எதனுடைய உறுப்பு அல்ல, ஏ கிளாஸ் பியின் உறுப்பு இல்லைங்க மேம். அடுத்தது மூணு கமா மூணு. ஜீரோ கமா ஏழு இல்லைங்க மேம். ஜீரோ கமா ஏழு என்ன இல்லன்னு தெளிவா சொல்லணும். இல்லைங்க மேம், ஏழு இல்ல மேம். ஏழு வந்து ஜீரோ இல்ல, ஜீரோங்கிற ஜீரோன்றது ஏ என்ற கணத்தின் உறுப்பு அல்ல. இன்னும் ஜீரோ கமா ஏழுன்றது எதனுடைய உறுப்பு அல்ல, ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்லங்க மேம். வெரி குட். வரிசை ஜோடியா சொல்லும் போது ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்லன்னு சொல்லணும். புரியுதா? இது ஜோடி தானே, அதனால ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல. அப்ப உறவா உறவு இல்லையா? உறவு அல்ல. புரியுதா? பிக்கான உறவு அல்ல. புரிஞ்சுதா அடி கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இது வந்து டைரக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பிய மொதோ கண்டுபிடிச்சிடணும். என்ன பண்ணிரணும்? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி மொதோ கண்டுபிடிச்சு எல்லா வரிசை ஜோடியும் எழுதிக்கணும். நீங்க எழுதிக்கிட்டும் இதை கண்டுபிடிக்கலாம், ரைட்டுங்களா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உறுப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு நீ டக்கு டக்குன்னே சொல்லிடலாம் இதை ஃபார்ம். ஏன்னா ரெண்டு மார்க் கணக்குக்கு ரெண்டு நிமிஷம் தான், புரியுதுங்களா? ரெண்டு மார்க் கணக்கு எத்தனை நிமிஷம் தான்? ரெண்டு நிமிஷம் தான் நீங்க பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நீ வரிசை ஜோடியை எழுதிதான் கண்டுபிடிக்கணும்னு இல்ல, அந்த வரிசை ஜோடிய பார்த்தாலே நமக்கு அது ஏகணத்திலையும் பீகணத்திலையும் இருக்குதான்னு பார்த்துட்டாலே அது வந்து ஏ கிராஸ் பியினுடைய உறுப்பா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். முடியுமா முடியாதா? முடியும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா வரிசை ஜோடி அந்த கார்த்தீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பி எழுதாமையே கூட உன்னால செய்ய முடியும், புரியுதுங்களா? ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்கணும். இல்ல மிஸ் எனக்கு தப்பு பண்ணிருவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணினா நீ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி முத ஃபார்ம் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எங்க செரின்பானு சொல்லுடா. மேம் சொல்றேன் மேம். ஒன்னு கமா மூணு, ஒன்னு கமா ஜீரோ, ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு, ஒன்னு கமா ஏழு, ரெண்டு கமா மூணு, ரெண்டு கமா ஜீரோ, ரெண்டு கமா மைனஸ் ஒன்னு, ரெண்டு கமா ஏழு, அடுத்தது
புரியுதா? இப்ப இந்த வரிசை ஜோடிகள் இருக்குதா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். இப்ப இந்த வரிசை ஜோடி எழுதிட்டோம்லடி கண்ணு, அதே மாதிரி இந்த பிராக்கெட் போடும் போது கண்ணு இந்த தொடக்கத்துல போடுங்க, அடுத்தது இந்த முடிவுல போடுங்க. நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க, தா இப்படி போடுறாங்க பிராக்கெட், இப்படி ஃபுல்லாலாம் போடக்கூடாது, இப்படி ஃபுல்லா போட கூடாது, இந்த தொடங்கும் போது இப்படி போடணும், அடுத்தது இந்த ஏழுக்கமா ஏழு இருக்குல்ல இந்த முடிக்கும் போது இங்க போடணும், புல்லுக்கும் வர கூடாது, இது வந்து சாதா பிராக்கெட், புரிஞ்சுட்டீங்களா? இப்ப பாருங்க ரெண்டு கமா ஒண்ணுன்றது இதுல இருக்குதா, இப்ப இது தேடி கண்டுபிடிக்கணும், புரியலடாக்கண்ணா? அதுக்கு பதிலா இங்க ரெண்டு அப்படின்னு பாக்குறோம், இந்த ஒண்ணு அப்படின்றது பி கணத்துல இருக்குதான்னு பார்த்தா இல்ல, அப்ப கண்டிப்பா இதுக்குள்ள வரிசை ஜோடியா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சொல்லுமா முடியுமா அதிகமா, வரிசை ஜோடியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல, புரியுதுங்களா? அதனால நம்ம இத வந்து என்னன்னு சொல்லிடலாம், உறவு அல்ல, உறவு அல்ல. இப்ப பாரு மைனஸ் ஒண்ணுக்கமா ஒண்ணு, மைனஸ் ஒண்ணுன்றது இங்க உறுப்பே இல்ல, அதனால வரிசை ஜோடிய பார்த்துதான் ஒரு சில குழந்தைங்களால எழுத முடியும் போது நீ தாராளமா பாரு, ரெண்டு கமா ஒண்ணுன்றது இங்க எங்கேயாவது இருக்குதா, இல்ல ரெண்டு கமா மைனஸ் ஒண்ணுன்றதா இருக்குது, அப்ப ரெண்டு கமா ஒண்ணு அப்படின்றது ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல, அடுத்தது ஏழு கமா ஒண்ணு ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல, அதனால இது ஆறு ஒண்ணுன்றது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல, புரிஞ்சுது அடிக்கணுங்களா? ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பாக்குறோம். அதே மாதிரிதான் மைனஸ் ஒண்ணு கமா ஒண்ணு, மைனஸ் ஒண்ணு கமா ஒண்ணு இங்க இல்ல, அப்ப இது என்னது, மைனஸ் ஒண்ணு கமா ஒண்ணு என்பது ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல, எனவே ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. ரெண்டு கமா மைனஸ் ஒண்ணு, ரெண்டு கமா மைனஸ் ஒண்ணு இருக்கு, ஏழு கமா ஏழு இருக்குது, ஒன்னு கமா மூணு, ஒன்னு கமா மூணு இருக்குது, அப்ப என்னது, ஆர் த்ரீ ஆனது ஏ கிராஸ் பியின் உட்கணம். ஏண்டா நான் இது உட்கணம்னு சொல்றேன், எல்லா வரிசை ஜோடிகளுமே இதுக்குள்ள வந்துருச்சு, புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வரிசை ஜோடி இல்லைன்னா உறுப்பு உறுப்பு அல்லன்னு சொல்லி இருப்போம், புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து உறவுன்னு சொல்லும் போது அந்த உறவானது கார்டீசியன் பெருக்கனுடைய உட்கணம், அதனால இங்க உட்கணம்னு சொல்லிடுறேன், எல்லா வரிசை ஜோடியும் இதனுடைய உறுப்பா இருக்கிறதுனால, ரைட்டா? இல்ல பாரு, ஏழு கமா மைனஸ் ஒண்ணு இருக்கு, ஜீரோ கமா மூணு இல்ல, அடுத்த மூணு கமா மூணு இருக்கு, ஜீரோ கமா ஏழு இல்ல, புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்லணும், ஜீரோ கமா மூணு எதனுடைய உறுப்பு அல்ல, ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல, ஜீரோ கமா ஏழு ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல, எனவே ஆர் போர் ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. இது என்னது, ஆர் த்ரீ ஆனது ஏ கிராஸ் பியின் உட்கணம், எனவே ஆர் த்ரீ ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு. அப்ப இது ஒண்ணுதான் என்னது, உறவு, இது மூணுமே என்னது, உறவு அல்ல. அதனால இப்படி எழுதியும் எழுதலாம், புரிஞ்சுதா அடி கண்ணுகளா? புரிஞ்சுதா புரியலையா? இந்த கணக்கு இது மாதிரி வந்தா செய்ய முடியுமா? இது மாதிரி கணக்கு கொடுத்தா உங்களால செய்ய முடியுமா முடியாதா? முடியும், கண்டிப்பா முடியும். சரியா அடி கண்ணு? ரைட்டா ரைட் இல்லையா? சரி, அடுத்து பாப்பு இப்ப இந்த முத கணக்கு. சரி கண்ணு, புரிஞ்சுதா அடி கண்ணு? இப்ப நல்லா புரிஞ்சுதா? ஒவ்வொருத்தருக்கும் இப்ப உறவா உறவில்லையான்னு கேட்டா சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா முடியாதா? ரைட், அதனால கரெக்டா பாக்கலாம். சரிடா கண்ணா, தேங்க்யூ சோ மச்ரா கண்ணுங்களா.